ஹே கைஸ் வெல்கம் டு இஷிதா பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு மிக்சர் பண்ண போகிறோம். அதுக்கு பாதாம்னா சின்ன கப்பில் அரை கப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கொப்பரை தேங்காய் நீட்டாக மெல்லிசாக சீவி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு கப், மல்லாட்டை பயிறு ஒரு கப், மைதா மாவு ஒரு கப், அப்புறம் வந்துட்டு அவில் ஒரு கப், கேஷ்யூ அரை கப், பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி. இது வந்து அவரைக்கொட்டை. அவரைக்கொட்டையை நம்ம அவரைக்காய் வாங்கி நல்லா உரித்து அதை தண்ணியில் ஊற போட்டோம்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த தோலை நீக்கிட்டு வச்சுருக்கேன். நான் நல்லா பிதுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு 3/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம் இந்த மிக்சரில். இது ரொம்ப ஹைலைட்டு, இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு. இதே நீங்கள் குவான்டிட்டி ஒன்றும் கரெக்டாக மெஷர்மெண்ட்டெல்லாம் கரெக்ட் இல்லை, இது கரெக்டாக வேணுன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் ஜாஸ்தி வேணும்னா எது எது அதிகமாக வேணுமோ அதை அதிகமாக சேர்த்துக்குங்க. எது எது குறைவாக வேணுமோ அதை குறைவாக சேர்த்துக்குங்க. எல்லாம் எது அதிகமானாலும் எது குறைஞ்சாலுமே இந்த மிக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீ உங்கள் சவியத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த மைதா மாவுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய், நல்லா காஞ்ச எண்ணெயை போடுறேன். போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு கலக்குங்க, கையகையே வச்சிடாதீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நிறைய ஆயிருக்கு சொல்கிறேன். ஒரு கரண்டி வச்சு கலரிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி இந்த மிக்சர் எங்கள் அம்மா பண்ணுறாங்க. எங்கள் அம்மா இதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இன்றைக்கி சண்டே இல்லையா, எங்களை பார்க்க வந்தாங்க. இதுக்கு அவங்கள விடணும்னு நான் பிடிச்சிட்ருக்கேன். மிக்சர் பண்ணலாம் வாங்க சொல்லி பாருங்கள். இதை நல்லா பிசைஞ்சி இந்த மாதிரி பிடிச்சா பொடி வரணும், இந்த மாதிரி இருக்கணும். சரியா, இப்போ நம்ம இதில் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். டைட்டானா ரொம்ப டைட்டாக இல்லை. நம்ம முறுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சிப்போம்லையே அவ்வளோ லூஸாக இருந்தால் போதும். நம்ம இதை உருட்ட போகிறோம், அதனால தான் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, இவ்வளோ அளவு சாஃப்டாக இருக்கணும். இதை நம்ம இப்போ சின்ன சின்னதாக உருட்ட போகிறோம். உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ எல்லா ஷேப்லையும் உருட்டலாம். நான் நீல வாக்குலையும் அப்போ ரவுண்டாக உருட்டி அதில் ஒரு சும்மா தட்டை வாக்குலையும் தான் பண்ண போகிறேன். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சருக்கு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க இது மைதா மாவில் பண்ணியிருக்காங்கன்னு. அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீல வாக்குலையும் உருண்டிய தட்டை வாக்குலையும் அடிக்க, ரொம்ப பெருசாகவும் உருட்டாதீங்க, ரொம்ப சின்னதாக உருட்டாதீங்க. பெருசாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு பொரிக்காது, சரியாக பொரியாது, அப்புறம் வேகாமல் போயிடும், அதனால தான். சரியா, இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் பண்ணிக்கிங்க. இது ஒன்று தான் வேலை பிடிக்கும், மிச்சம்லாம் நம்ம பொரித்து எடுத்தால் சரியாக போச்சு, சீக்கிரமாக ஆகிடும். பாருங்கள் இப்போ நான் எல்லாம் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, இப்போ எல்லாத்தையும் போடலாம். இந்த மிக்சர் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது, இப்போ நம்ம பூஜைக்கெல்லாம் பலகாரம்லாம் கொடுக்கும்போது மிக்சர் ஒரு பேக்கெட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் இது சேர்க்கலாம். அந்த மாதிரி ரிச்சாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருளை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும், இப்போ கொஞ்சமாக ஒரு 100 கிராம் கூட செய்யலாம். நம்ம இப்போதைக்கு செஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் செய்யலாம், இல்லை ஃபங்க்ஷனுக்குனாலும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்க. பாருங்கள் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கேன், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ அவரைக்கொட்டையை பொரிக்க போகிறோம். அவரைக்கொட்டை பாருங்கள் இன்னொரு வாட்டி வேணால் சொல்கிறேன், சுடு தண்ணியில் இப்போ நீங்கள் இப்போயே ஒரு எமர்ஜென்சி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெஜு வெதுப்பான தண்ணியில் போட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக போட்டுறதிங்க, அதிலே வெந்துடும். அது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டுங்க. இல்லைன்னா தண்ணியில் இப்போ நாளைக்கு நம்ம சமைக்க போகிறோன்னா இன்றைக்கி நைட்டுடே ஊற போட்டு காலைல கூட அதை பிதுக்கிக்கலாம், ஈஸியாக வந்துடும் அப்போ நமக்கு. சரியா, ஆனால் இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் பொரிஞ்சிட்ருக்கு நல்லா. இந்த சில சிலப்பெல்லாம் ஃபுல்லாக அடங்கின பிறகு அப்புறமா எடுங்க. அதுக்கு முன்னே எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பாக இருக்காது, சீக்கிரம் நம்மந்துடும். பாருங்கள் இப்படி இருக்கட்டும். இப்போ இந்த சில சிலப்பெல்லாம் அடங்கிருச்சு, இப்போ எடுத்துடலாம்.
எண்ணெயை நல்லா வடிகட்டிங்க. அந்த வடிகட்டி இருந்தால் அதில் போட்டு வச்சுங்க. இல்லைன்னா ஒரு தட்டை கொஞ்சம் மேலே வாக்கில் வச்சு அதில் போ வச்சிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் கீழே அப்படியே வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதே மாதிரி எல்லா பொருளையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து பொறிக்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம அவல் போட்டு பொறிக்க போகிறோம். அவல் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் போதும், டக்குன்னு பொறிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி திருப்பிட்டே இருங்க, இல்லைன்னா அடி கலர் மாறிடும். அதனால தான். சரியா? பாருங்கள், இப்போ கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன். கொப்பரை தேங்காய் நீள் வாக்கில் மெலிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன் நான். இதுக்கு கொப்பரை போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம ஊரில் யாரும் கொப்பரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, இதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மல்லாட்டை 1 கப் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ பொட்டுக்கடலை போட போகிறேன். 1 கப்பு பொட்டுக்கடலைலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 3 நிமிஷம் போதும், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ நம்ம பாதாம் போட்டுக்கலாம். பாதாம் நான் ஒரு சின்ன கப்பில் 1/2 கப்பு தான் போட்டுக்கிறேன். உங்களோட விஷ், உங்களுக்கு எவ்வளோ வேணால் நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். கேஷ்யூவும் சின்ன கப்பில் 1/2 கப்பு தான் போடுறேன் நான். இதுக்கு இன்னும் நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ட்ரை கிரேப்ஸை மறந்துட்டேன். பட் மிக்சருக்கெலாம் ட்ரை கிரேப்ஸ் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உப்பு காரெல்லாம் சேரும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை கிரேப்ஸும் போட்டுக்கோங்க. இப்போ நான் கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்தளவு கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் நல்லா கொடுக்கும். இப்போ பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ளேவருக்காக. இதையும் பொறிச்சு எடுத்துப்போம். இப்போ நான் எல்லா மிக்சரையும் தனித்தனியாக வச்சு அதை 6 பேருக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த கருவேப்பிலையை மட்டும் நல்லா பொடிச்சு போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு நமக்கு காரம் போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், வேணால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டாலும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி போடலை, உப்பு தான் போட்டிருக்கேன். காரம் உப்பு போட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். பாருங்கள், இப்போ நான் வச்சுருக்கேன். என் பொண்ணு ஒரு இம்சை பண்ணிகிட்ருக்கா, கப்பை மாற்றுங்க கப்பை மாற்றுங்கன்னு. அதுதான் இந்த கப்பை மாற்றிருக்கேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye bye.